உலகம் என்ற நாடக மேடையில் நாமெல்லாம் நடிகர்கள். புத்தகம் வாசிப்பு குறித்து விழிப்புணர்வு நாடகத்தை அரங்கேற்ற எம் கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றேன். கல்லார் புத்தகம் இல்லையே, என்ன பண்ண? நாளை கல்லூரியில் வர செயல்பாடு செய்ய சொன்னாங்களே, என்ன பண்ண? சரி, தேனுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். சொல்லு கனிமொழி, என்ன திடீர்னு ஃபோன்லாம் போட்டுருக்க? நேற்று நம்ம கல்லூரியில் செயல்பாடு செய்ய சொன்னாங்கல்ல. ஆமாம். அதுக்கு உடலியல் வரலாறு புத்தகம் உண்டு இருக்கா? ஐயோ, ஆன்டி இல்லையே, வேணா வாரியா? எங்கள் வீட்டு பக்கத்தில் விஓசி நூலகம் இருக்குது, அங்கே வேணா போய் எடுத்து கொடுக்குறேன். வா வேணா எங்கள் வீட்டுக்கு. சரி, இரு சீக்கிரம் கிளம்பி வா. சரி, சீக்கிரமாக வா. வா கனிமொழி, எப்போ வந்த? இப்போதான் வந்த. தேன்மொழி எப்படி இருக்க? வீட்டில் யாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வா உட்காரு, இந்த தண்ணி சாப்பிடு. இருக்கும். வணக்கம் அம்மா. வணக்கம்மா, வாங்க. எங்க வந்திருக்கீங்க? எங்களுக்கு வந்து ஒரு சில புத்தகம் வேணுமம்மா. அறிவியல் புத்தகமா? எங்க நூலகத்துல எல்லா புத்தகமுமே இருக்குமா. உங்களுக்கு என்ன அறிவியல் புத்தகம் வேணும்? எங்களுக்கு உடலியல் மருத்துவ வரலாறுன்னு ஒரு புத்தகம் வேணுமா. உடலியல் மருத்துவ வரலாறாமா? அது எங்க நூலகத்துல நல்லாவே இருக்குமா. எங்க நூலகத்துல வந்து எல்லா புத்தகமுமே நல்ல கருத்துக்களான புத்தகங்கள்லாம் இருக்குதுமா. உங்களுக்கு தேவையான புத்தகத்தை எடுத்து நீங்க உங்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்துக்கோங்கம்மா. சரியம்மா, நன்றியம்மா. நன்றிம்மா. பாரு கனிமொழி, இந்த எதுவும் ஒரு சிலை இருக்குது. என்ன சிலைன்னு தெரியல, இவ்வளவு அழகா இருக்குது. தெரியலையே, புதுசா இருக்க. சரிவா, அவங்க கிட்டேயே கேட்புது என்ன சிலைன்னு. அம்மா வாங்கம்மா, புக் எடுத்துட்டீங்களா? இல்லம்மா, இந்த ஒரு சிலை இருக்குது, அது யாரு? இந்த சிலையாமா. இவங்க வந்து புத்தகத்துக்கு மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கவங்க. புத்தகங்களே தான் எப்போதுமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நூலகம் வளர்ச்சிக்காக ரொம்ப பாடுபட்டவங்க. அதனாலதான் அவங்களோட ஞாபகமா இந்த நூலகத்துல அவங்களோட சிலைய வச்சிருக்கோம்மா. அப்படியாமா, சரிம்மா, நன்றி. பாரு, சிலையே வச்சிருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு தெரியாத இருந்திருப்பாங்க. சரி வா. அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதை பார்த்து கத்துக்கோங்க சங்கவேக்கா. இதை பார்த்தா தூக்கம் தான் வரும். என்ன இருக்கு, எழுத்து மட்டும் தானே இருக்கு. இதை பார்த்து நல்லா பொழுது போகலாமே. இதை எதுக்கு வச்சுமா வச்சுட்டு இருக்க? பொழுது போகிறதுக்காகவா புத்தகம் படிக்கிறோம்? நம்ம அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் புத்தகம் படிக்கிறோம். புத்தகத்தை படிங்கக்கா. போன வச்சுக்கிட்டு நீ புக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வீடியோ பார்க்கவா அந்தவை? நீ போங்கக்கா, நான் வரல. அக்கா அக்கா, எனக்கு நூலகத்துக்கு போய் நிறைய புத்தகம் எடுக்க வேண்டியிருக்கு, என் கூட வாங்கக்கா. அங்கவே நான் வரல, அங்கவே வீடு அங்கவே என்ன வாங்கக்கா. அக்கா வாங்கக்கா, என் கூட வாங்கமே இல்ல. அங்கவே ஒரே ஒரு என் கூட நூலகத்துக்கு வாங்கக்கா. வரப்படுத்தாது, அங்கவே வீடு அங்கவே என்னையாக்கா. ஹெல்மெட் அந்த காலத்துல இலை தலை தாவரங்களை பத்திலாம் எவ்வளவு மருத்துவங்கள் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. இனிமே நம்ம ஆங்கில மருத்துவத்தை நம்ம தேவையே இல்லை. இப்ப வந்துட்டு இந்த இலை தலை மருத்துவ புத்தகத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? இப்ப உள்ள நோய்கள் இந்த மருந்தும் குணப்படுத்துமா? ஆங்கில மருத்துவம் நோக்கி எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து இந்த இலைத்தலையை வச்சுட்டு என்ன பண்ண போற? அந்த புத்தகத்தை வச்சுட்டு என் கூட வா அங்கவை.
அக்கா இருங்கக்கா, இன்னும் ஒரே ஒரு புத்தகம் மட்டும் சங்க வைக்காங்க பாருங்கக்கா. இது பாருங்களேன், இந்திய வரலாறு பத்தி புத்தகம். இந்திய வரலாறுனா இந்தியாவில் எவ்வளவோ தியாகிகள் எல்லாம் இருந்திருக்காங்க, பல்லாட்டு அரசர்கள்லாம் நம்ம நாட்டில் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்கள பத்தின புத்தகங்கள்லாம் இருக்கு பாருங்கக்கா. இது படிச்சு காட்டுங்கக்கா. இந்திய வரலாறு, இந்தியர்களே எல்லாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அங்க இந்த வெள்ளையர்கள் இங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்க, இப்ப நம்ம அங்க போய் அடிமையா இருக்கோம். இதுல இந்திய வரலாறு படிச்சு நீ என்ன பண்ண போற? ஏற்றுமதியை விட இறக்குமதியை விட ஏற்றுமதி தான் அதிகமா இருக்கு. என்ன பண்ண போற? அங்க வச்சு நீ என் கூட வா, அங்க வை, போதும் அங்க வை, இதோட நிறுத்திக்க. பாருங்கக்கா, இங்க பாருங்கக்கா, இந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டும் பாருங்கக்கா. இது பாருங்க, அக்னி சிறகுகள் புத்தகம். அதுல அப்துல் கலாம் ஐயாவோட அக்னி சிறகுகள் புத்தகம். இந்த காலத்துல இளைஞர்களோட எழுச்சியே அவங்கதான். இளைஞர்களை கனவு காணுங்க, கனவு காணுங்கன்னு சொல்லி எத்தனையோ இளைஞர்களோட கனவுகளை நிஜமாக்கி இருக்காங்கக்கா. என்ன கனவு காணுங்க? இளைஞர்களை எதிர்காலத்தை நோக்கி கனவு காண சொன்னாங்க. ஆனா என்ன, இப்போ உள்ள இளைஞர்கள் எதை பத்தி கனவு கண்டுட்டு இருக்காங்க? நான் கூட தான் கனவு காணுவேன். கனவு காண அப்புறமா காணலாங்க பை, வாங்க பை, போதும் இதோட நிறுத்திக்கோ. இது நீங்க போங்க, நான் வரல. பாரதியார் பாடல்களும் இதுல அதிகம் உள்ள அழகான கவிதை இருக்கு. சின்னத்துரு கிளிக கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னத்துரு கிளிக கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. இவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. நான் கூட நல்ல கவிதை எழுதுவேன். நீங்களா? ஆமா மா, நேத்தேனே பொன்மானே, இதான கவிதை. இதெல்லாம் எதற்கு கவிதை புக்கை படிச்சுக்கிட்டு நீ அங்க வச்சுட்டு என் கூட வா. இந்த காலத்துல வந்து நூலகம் புத்தகம் அதுன்னு உலகமே போனுக்குள்ளதான் இருக்கு. புத்தகங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வருங்கால தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? புத்தகங்கள் நம் வாழ்க்கையின் வேதங்கள், அதை மதிக்கணுமா இல்லையா? மருத்துவ குணங்கள் மிக்க புக்கு, அந்த புக்கை வச்சு அந்த காலத்துல எத்தனையோ மருத்துவர்கள் எத்தனை பேரை குணப்படுத்திருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்திய வரலாறு, நம் இந்திய வரலாறுல எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் நாட்டுக்காக போராடி ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி நமக்காண்டி போராட்ட வாங்கி கொடுத்திருக்காங்க, அவங்கள பற்றி இந்திய வரலாறுக்கு சொல்லலாம். அக்னி சிறகுகள், முன்னாள் குடியரசு தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்களின் சுயசரிதை புத்தகம் தான் அக்னி சிறகுகள். அவரை பற்றி எவ்வளவோ சொல்லலாம். எதிர்காலத்தை நோக்கி எத்தனையோ நெறிமுறைகளை அவர் கூறியிருக்காரு. அவர் புத்தகத்தை நீ ஏளனமா கூறுகிறாயா? பாரதியார் கவிதைகள், பாரதியார் பெண்மைக்காக அவ்வளவு போராடி இருக்காரு, ஆனா அவரையும் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் ஓரெல்லாம் துணிவு கொண்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே அப்படின்னு அவர் எவ்வளவோ அழகா பாடியிருக்காரு. அவர் கவிதைகளை கூட நீ இவ்வளவு ஏளனமா சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைய தலைமுறை புத்தகங்களை புத்தகங்களாக பார்க்காமல் கேலியாக தான் பார்க்கிறார்கள். அன்று புத்தகங்களை படிக்கிறவர்களை அவ்வளவு பெருமையாக நினைப்பார்கள், ஆனால் இன்று புத்தகங்களை படிப்பவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள். ஏனென்றால் தொலைபேசி அவ்வளவு விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கையில் ஒரு போன் இருந்தால் போதும், ஏன் புத்தகத்தை போய் படிக்கணும்? கையில போன் இருக்கு, பார்த்தாலும் எல்லாம் கிடைச்சிரும். முன்னாடி தேடி தேடி பார்த்தாங்க, இப்போ கூகுள்ல கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு பார்க்காங்க. நீங்க புத்தகங்களை எடுங்க, வாசிங்க, வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக்கொள்ளுங்கள். மனுஷருங்க ஐயா, இனிமே நான் புத்தகத்துல எல்லாமே புரிஞ்சுக்கிறேன். புத்தகத்தை படிச்சு என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. இனிமே கைபேசியெல்லாம் நான் அவ்வளோ கை பயன்படுத்தாம புத்தகத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள் நான் கத்துக்கிறேன் ஐயா. புத்தகம் ஒன்று வாசிப்போம், நூலகத்தை நேசிப்போம், அறிவு என்ற ஒன்று மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்ச கருத்து புத்தகத்தில் வந்து பாரு நூலகத்தில், உண்மை தடுக்க யாரும் இல்லை உறுதியோடு கற்றுக்கொள். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, நூலோ அதன் சிறப்போ நீ படித்துவிடு.
கண்களுமே சொல்கிறதே வாழ்க்கை நெறிமுறை.